இந்த பூ உலகில் இந்த பூமியில் எந்த ஒரு ஜீவராசி பிறந்தாலும் மணிவாசக பெருமான் சொன்னதைப் போல புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் புல் பூண்டு பூச்சியிலிருந்து தேவர்கள் வரையிலும் மரம் செடி கொடி எது பிறந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்குது. மிருகமாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது, மரமாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது, பறவையாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது. அப்போது ஒரு மனிதன் எந்த மனிதன் பிறந்தாலும் அவன் 27 நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் தான் அவன் பிறக்கிறான். அஸ்வினி முதல் ரேவதி வரை இருக்கக்கூடிய அந்த 27 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் தான் நாம் பிறக்கிறோம். அப்படி பிறக்கின்ற அந்த மனிதன் அது ஆணோ பெண்ணோ அந்த நட்சத்திரத்தை ஒட்டி அந்த நட்சத்திரத்துடைய பாவங்கள் அதனுடைய குணாதிசயங்கள் அதை ஒட்டித்தான் அவனுடைய வாழ்க்கையும் வாழ்க்கை சூழ்நிலையும் அமைகிறது. அப்போது ஒவ்வொரு மனிதனும் இந்த நட்சத்திரத்தை பற்றி தன்னுடைய நட்சத்திரம் என்ன, அதுக்கான அதிதேவதை என்ன, அதுக்கான பிரத்யதி தேவதை என்ன, தன்னுடைய நட்சத்திரத்துக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கான தேவதை எது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பரிகார பிராயச்சித்தம் எது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கான மரம் எது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பறவை எது, அதுக்கான குணம் எது, ஆரம்ப எழுத்துக்கள் எந்த எழுத்தில் பேர் வைக்கணும்னு கூட அதில் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ரகசியங்களை அறிந்து இந்த சூக்ஷமங்களை அறிந்து செயல்படுகின்ற பொழுது இன்னும் கூட நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அன்பு நேயர்களே. ஆகையினாலே வாருங்கள் அன்பர்களே, உங்களுடைய நட்சத்திர ரகசியங்களை தெரிந்து கொள்வோமாக. அன்பார்ந்த அனுஷம் நட்சத்திரம் அன்பர்களே, இப்போ அனுஷம் நட்சத்திரம்னு எடுத்துட்டோம்னா அது சனியுடைய நட்சத்திரம். அப்போது அனுஷ நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சனீஸ்வர பகவான். சரி, அப்போ சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் முக்கியமான ஒரு நட்சத்திரம், நடுநாயகமான நட்சத்திரம் அனுஷம். இப்போ இந்த அனுஷ நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குது. அப்போ அந்த குழந்தைக்கு என்ன மாதிரி எந்த எழுத்துக்களில் பேர் சூட்ட வேண்டும், ஸ்டார்டிங் லெட்டராக வைக்கணுன்னாக்கா இங்கிலீஷ்க்கு என் அப்படிங்கிற அடிப்படையாக கொண்டு பேர் வைக்கின்ற பொழுதும், தமிழாக இருந்தாக்கா நா நீ நூ நே நேத்ரன் அந்த மாதிரி, ஓகேவா, அந்த மாதிரி பேரை சூட்டுகின்ற பொழுது நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த குழந்தைக்கு. சரி, அப்புறம் அனுஷ நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலும் இவர்கள் தேவ குணம் உடையவர்களாக இருப்பார்கள், சாத்வீகமான குணம் உடையவர்களாக இருப்பார்கள், இவங்க மேக்சிமம் பொறுமைசாலிகள். ஆனால் கோபம் அல்லது ஒரு மிஸ்டேக் நடக்குது, நடக்க போகுது அப்படின்னாக்கா இவங்க அதை அப்படியே பொங்கி எழுந்துருவாங்க. மிஸ்டேக் நடக்காத வரையிலும் இவங்க ரொம்ப சாதுக்கள். ஒரு தவறு நடக்கும் பட்சத்தில் அந்த தவறை நடக்க விடமாட்டார்கள் இந்த அனுஷ நட்சத்திர அன்பர்கள். மிகப்பெரிய நீதிமான் அப்படி கூட சொல்லலாம், ரொம்ப நியாயமானவர்கள் அப்படின்னு கூட இந்த அனுஷ நட்சத்திர அன்பர்களை சொல்லலாம். அதே சமயத்தில் நிறைய கள்ளக்கபடம் உடையவர்கள் அனுஷ நட்சத்திரம். பிதாசாமி நீங்கள் நியாயமானவங்கன்னு சொன்னீங்க, அப்புறம் கள்ளம் கபடம்னு சொல்கிறீங்கன்னா இடத்திற்கு ஏற்றாற்போல் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் அந்த நீதி நியாயங்களை எங்கே நியாயமாக இருக்கணும், எங்கே தர்மமாக இருக்கணும், எங்கே கள்ளக்கபடமாக இருக்கணும் அப்படிங்கிற சூக்ஷமங்களை அறிந்தவர்கள் இந்த அனுஷ நட்சத்திர அன்பர்கள். இவங்களுக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா சனீஸ்வர பகவான். இவங்களுடைய மிருகம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெண் மான், ஓகேவா, மான் தான் இவர்களுடைய மிருகம். அதே போல் இவங்களுக்கான பட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வானம்பாடி அப்படிங்கிற ஒரு பறவை, அற்புதமான பறவை வானம்பாடி அப்படிங்கிற பறவை பட்சியாக அமைகிறது. இவங்களுக்கு வணங்க வேண்டிய மரம் மகிழம் மரம், ஒரு பூ தலைகீழே கொட்டும் காம்பு பவழ கலர், அதாவது சகப்பு கலர்லேயும் அதனுடைய பூக்கள் வந்து வெள்ளை கலர்லேயும் இருக்கும். மேக்சிமம் இது கவுந்து தான் இருக்கும், கீழே விடும்போது கவுந்துடும். அந்த மகிழம் மரம் இந்த அனுஷ நட்சத்திரத்திற்கு
ராசி மரமாக நட்சத்திர மரமாக அமைகிறது. அப்போ இந்த அனுஷ நட்சத்திர அன்பர்கள் மகிழம் மரம் ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு சிவாலயத்தை தேர்ந்தெடுத்து அந்த சிவாலயம் சென்று இங்கே மாங்காய் சாதம் செய்து சிவபெருமானுக்கு வழிபாடு செய்ய வேண்டும். மாங்காய் சாதம் செய்து சிவபெருமானுக்கு வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த அனுஷ நட்சத்திரத்திற்கான தோஷம் நிவர்த்தியாகும், வாழ்விலே வெற்றி பெறலாம். சரி, இது ஒன்று தான் செய்தியா கேட்டால் இல்லைங்க. பொதுவாக அனுஷ நட்சத்திர அன்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னா படிக்க நல்ல படிப்பறிவு உடையவர்களாகவும் ஹையர் எஜுகேஷன்ஸ் மினிமம் 2 டிகிரி, அதே சமயத்தில் படிக்கிறவங்களை நல்லா ஊக்கப்படுத்தக்கூடிய என்கரேஜ் பண்ணக்கூடியவங்களாகவும் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாகவும் பல புஸ்தகங்களை டிஃப்ரெண்ட் ஆஃப் புக்ஸை வந்து அவங்க ரீட் பண்ணி அது சம்மந்தப்பட்ட ரிசர்ச் பண்ணக்கூடியவங்களாகவும் மேக்ஸிமம் இந்த சயின்டிஸ்ட்டு அல்லது வந்து ரிசர்ச்சு அப்புறம் புதிய கண்டுபிடிப்புகள் இவங்கெல்லாம் வந்து அனுஷ நட்சத்திர அன்பர்களாக இருப்பார்கள். அதே போல் ரொம்ப பக்திமான்களாகவும் ஆச்சார டிசிப்ளின் இவங்கள்ட்ட ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. நாம்ளும் அப்படி இருக்கணும், நம்மக்கிட்ட வரவங்களும் அப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடியவர்கள். ஸோ டிசிப்ளின் உடையவர்களாகவும் மேன்மையான ஒரு ஹையர் போஸ்டிங் உடையவர்களாகவும் உயர் குலத்தில் பிறந்தவர்களாகவும் வேதம் ஆகமம் சாஸ்திரம் ஜோதிடம் கலைகள் இசை எல்லாத்துலேயும் ஈடுபாடு உடையவர்களாகவும் அனைத்தையும் மதிக்கக்கூடியவர்களாகவும் உண்மையை பேசக்கூடியவர்களாகவும் நேர்மையுடன் வாக்குவாதம் செய்யக்கூடியவர்களாகவும் ஓகேவா, எதையுமே அவ்வளோ சீக்கிரமாக விட மாட்டாங்க, நிறைய ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ வாக்குவாதங்கள் செய்யக்கூடியவர்களாகவும் பந்து மித்ருக்களை அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிலேஷன்ஸ் அண்டு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஸோ இவங்க எல்லாரையும் அனுசரித்து செல்லக்கூடியவர்களாகவும் இந்த அனுஷ நட்சத்திர அன்பர்கள் இருப்பார்கள். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஆரோக்கியமானவர்கள் மேக்ஸிமம் இவங்களுக்கு ஒன்றும் பெருசாக டிசீஸ் இருக்காது. அதே போல் மேக்ஸிமம் செல்வந்தர்களாகவும் இருப்பார்கள். அடிக்கடி வெளி ஊர் அல்லது வெளிநாடு பயணம் செல்லக்கூடியவர்கள் பொழுதுபோக்குக்காகவோ அல்லது தொழில் சம்பந்தமாக பிஸ்னஸுக்காகவோ அடிக்கடி வெளிநாடு செல்லக்கூடியவர்கள். இன்னும் கூட சொல்லணும்னாக்கா மேக்ஸிமம் டேலண்ட் உடையவர்களாகவும் அதே போல் சுந்தர வடிவம் அதாவது அழகாக இருக்கக்கூடியவர்களாகவும் அதே போல் தாழ்ந்த குரலில் பேசுபவர்களாகவும் ரொம்ப அப்படி சைலண்ட்டாக தாழ்ந்து பேசக்கூடியவர்களாகவும் ஆனால் கோபம் ஒருமையானால் அதையே உயர்த்தி பேசக்கூடியவர்களாகவும் கலைகளில் பற்று கொண்டவர்களாகவும் தர்ம சிந்தனை உடையவர்களாகவும் ஊர் பஞ்சாயத்துக்களை செய்து வைப்பக்கூடியவர்களாகவும் அதாவது இதேனும் ஒரு ஃபேமிலி சைடோ சொசைட்டிலையோ இதேனும் ஒரு ப்ராப்ளம்னா அது சென்ட்ரலைஸ்டாக நின்று ஸோ அதை வந்து தீர்ப்பு சொல்லக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள். பிறரிடம் பேசுவதற்கு வெட்கப்படுபவர்களாகவும் மற்றவர்களால் புகழையும் பெற்று அதிகமாக புத்திர சந்தானத்தை பெறக்கூடியவர்களாக இந்த அனுஷ நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறார்கள்.